ஓம் சிவ வித்மகி யோகா அத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோத மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியில் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய உறுப்பு மிக அற்புதமான ஒரு உறுப்பு ஏற்கனவே நம்ம சிறுகுடல் பெருங்குடல் தொப்பை வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இப்போ அதற்கடுத்து கணயம் அதாவது ஆங்கிலத்தில் பேங்கிரியாஸ்னு சொல்கிறோம் அந்த கணயம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு முதிரைகள் என்ன அதுக்கு எப்படி நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிடணும் இன்றைக்கு நிறைய பேர் பார்க்குறோம் டயபிட்டிஸ் நீரிழிவினால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவர்கள் தங்களது பெயரையும் மறந்துடுறாங்க ஒரு திருமண விழாவில் போனேன் அங்கே நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா ஐஎம்ஏ டயபிட்டி பேஷண்ட் அப்படிங்கிறாங்க அவர் கை கொடுத்துட்டு எஸ் ஐஆம் ஆல்சோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் அப்படின்னு ரெண்டு வாரம் கை கொடுக்குறாங்க இன்றைக்கு மனிதர்கள் தங்களது பெயரை மறந்து வியாதியே தனது பெயராக மாற்றி கொண்டு விட்டார்கள் நான் நீரழிவு வியாதி உள்ள மனிதன் அப்படின்னு தனக்கு வைத்த பேர் ஒரு பெயராக இருக்கும் அந்த பெயரையே மறந்து விட்டார்கள் இன்னும் என்னென்னு பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு நீரழிவு வந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மன கான்செப்ட்டில் வாழ்கிறாங்க மைண்ட் செட்டப்பில் நமது யோக நெறிப்படி நிச்சயமாக நீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இந்த நீரிழிவு அப்படிங்கிறது பரம்பரை வியாதி உண்மைதான் தாத்தா காலத்திலேருந்து அவர்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் இப்போ இன்றைக்கு நமக்கு இந்த யோகம் இந்த முத்திரை இந்த வாழ்க்கை நெறிமுறை இவை எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வந்துவிட்டது அப்போ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நீரழிவு இல்லாமல் வாழ முடியும் அப்போ ஒவ்வொரு மனிதனும் கனயத்தை சிறப்பாக இயங்க செய்யணும் நீரிழிவு உள்ளவர்களை தான் அந்த பயிற்சி படம்னு நினைக்கக்கூடாது இது எல்லோருக்கும் ஏற்ற பயிற்சி நமக்கு நீரிழிவே இல்லை மிக்க மகிழ்ச்சி இதே நமக்கு கணயம் நன்றாக இன்னும் பத்து வருடம் இருபது வருடம் ஐம்பது வருடம் நூறு வருடம் நம்ம பேங்கரியாஸ் கணையம் நல்லா இயங்கணும் அது நன்றாக இயங்கணும் அப்போ தான் தேகம் சிறப்பாக இருக்கும் அதான் தேகம் சிறக்க யோகம்னு நம்ம வச்சுருக்குறோம் அப்போ நம்ம அதற்கு எல்லா மனிதர்களுக்கும் உகந்த பயிற்சி இது நீரழிவு உள்ளவர்கள் நீரழிவு இல்லாதவர்கள் அனைவருமே இந்த பயிற்சி எடுத்துக்கிடணும் கணையத்தை நன்றாக வைத்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்துக்கிடணும் நம்ம கணையத்தில் பேங்கீரியாஸில் ரெண்டு செல்கள் இருக்குது ஆல்ஃபா செல் பீட்டா செல் இந்த பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது அது கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா அதற்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ மனதில் ஒரு கவலை ஒரு டென்ஷன் ஒரு கோபம் ஒரு மன அழுத்தம் இருக்கும் பொழுது அந்த செல்கள் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது அப்போ அந்த செல்களில் சின்ன சின்ன வேரியேஷன் ஏற்படும் அதை ஒழுங்காக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான கலை தான் யோகக்கலை அப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அருமையான முதிரை வருண முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம் சுமண முத்திரைன்னு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு முத்திரையுமே நமக்குள் இருக்கக்கூடிய கணயத்தை மிகச் சிறப்பாக செய்யும் நேர்களை நிறைய நபர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருக்குறோம் நீரிழிவு இருந்தவர்கள் பல வருடம் இருந்தவர்கள் இந்த முத்திரை பயிற்சியும் உணவில் ஒரு ஒழுக்கத்தை எடுத்துக்கிட்டு சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மண்டலத்தில் இன்றைக்கு மாத்திரையே சாப்பிடாமல் வாழ்கின்றார்கள் ஸோ இன்றைக்கு அவர்களுக்கே அவ்வளோ உற்சாகம் இந்த யோக பயிற்சியில் இந்த யோக நெறியில் நமது உடலை நன்றாக வைத்துக்கொள்ள முடியும் இது சாத்தியம்தான் அப்படிங்கிறது அவர்களுக்கு அவர்கள் உடலிலேயே மாற்றங்களை கண்டவுடன் நம்பிக்கை வந்துவிட்டது நம்ம உடல் பஞ்சபூதத்தில்தான் ஆனது இந்த உடலுக்குள்ளே இல்லாத ஆற்றல் வேறு எதுலேயுமே கிடையாது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திக்கும் நமக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது அதான் நம்ம உடம்புல உயிரோட்டம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது அதான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சாவது அடுக்கு அதான் ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறோம் ஆன்ம உடல்னு சொல்கிறோம் ஒளி உடல்னு சொல்கிறோம் இந்த முதிரைகள் செய்யும் பொழுது ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக மீதி நாலு உடல்களில் இருக்கின்ற குறைபாடுகளை சரி செய்துவிடும் விடும் அப்போ இதுவரைக்கும் நீங்கள் அயாமியா டயபெட்டிஸ் பேஷன்ட்னு சொன்னவங்க இனிமேல் யாருமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது நம்ம உங்களை நாடி உங்கள் இல்லம் தேடி வந்திருக்குது இதை நன்றாக பயிற்சி பண்ணுங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கட்டுக்கோப்புக்கு வந்துடும் அப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிடுறது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிடலாம் பயமே வேண்டாம் நிச்சயமாக நிப்பாட்ட முடியும் ஆனால் தொடர்ந்து இந்த பயிற்சி மட்டும் நாம் உடலுக்கு நாம் உடல் உள் உறுப்புகளுக்காக எடுத்துக்கொள்கின்றோம் இதிலும் நம்ம உணவில் ஒழுக்கம் முக்கியமான ஒன்று பொதுவாகவே நீரிழிவு உள்ளவர்கள் மிக ஸ்பீடாக சாப்பிடுவாங்க கடகட கடன் சாப்பிடுவாங்க அப்போ வந்து அது ஜீரணமாகிறதுக்கும் கணயத்துக்கு ஓவர் ஒர்க்கு கொடுக்குறோம் அப்போ அந்த பேங்கிரியாஸ் வந்து ஒழுங்காக அந்த இன்சுலினை சுரப்பதில் ஒரு சில குறைபாடு ஏற்படும் ஆகினால்தான் மென்று கூழாக்கி சாப்பிட்றோன்னு சொல்கிறோம் இந்த முதிரைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கீரை வாரம் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் உணவில் ஒரு மருந்தாக எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் கிடைக்கும் கொய்யாப்பழத்தை உணவில் ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் நவ்வல் நாவாப்பழம் கிடைக்கும் நவ்வா அதை கொட்டையை நன்றாக பொடியாக்கி ஒரு சின்ன டீஸ்பூன் அரை டீஸ்பூன் தண்ணியில் கலந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய எளிமையான மருந்துகள் எளிமையான பொருட்கள் இதில் ஒரே நேரத்தில் மூணு பண்ண முடியாட்டால் கூட பரவாயில்ல எது கிடைக்கிதோ ஒரு வாரம் முருங்கைக்கீரை மூன்று நாட்கள் அடுத்த வாரம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இந்த நவாப்பழ கொட்டப்படியே சாப்பிடுங்க அடுத்த வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க இந்த முதிரைகளையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக கணயம் நன்றாக இயங்கும் இந்த முதிரையினுடைய அடுத்த கட்ட பலன் என்னன்னா மன இறுக்கத்தை நீக்க வல்லது மன அமைதியை கொடுக்கக்கூடியது நம்ம மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கக்கூடியது நமக்கு நேர்முகமான எண்ணங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரைகள் எல்லாமே அப்போ இந்த முதிரைகளை நம்ம வந்து வெறும் சாதாரண விரல்களை மட்டும் இணைக்கிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது பூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன யாருக்கு எந்த சக்தி உடலில் மனதில் குறைவாக இருக்கின்றதோ அந்த சக்தியை மீண்டும் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த முத்திரை பயிற்சி அப்போ இந்த முத்திரைகள் செய்வதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் ஐந்து நிமிடங்கள் தான் இந்த ஐந்து நிமிடங்கள் காலை மாலை யாருக்காவது கணையம் ஒழுங்காக இயங்கலை அப்படின்னா அவர்கள் கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம் இரண்டு நிமிடங்கள் மற்றவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கணையம் ஒழுங்காக இயங்காதவர்கள் ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் காலையில் மா மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பேங்கிரியாஸை நன்றாக இயங்க செய்யலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்ப நம்ம கணயம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான முத்திரைகள் இரண்டு முத்திரைகளை பார்க்க போகிறோம் இந்த முத்திரைகளே நமது கணையத்தை மிகச் சிறப்பாக இயங்க வைக்கும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கிவிடும் முதல் முதிரையாக வருண முதிரைன்னு பார்க்க போகிறோம் இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை இருபது வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் முதல் விதி வந்து முதுகெலும்பு நேராக இருக்கணும் அடுத்து வந்து மூச்சில் ஒரு கவனத்தை செலுத்துகின்றோம் அப்போ மனம் ஒருநிலைப்படும் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே முதுகெலும்பு நேராக வைத்து கொண்டு பயிற்சிகளை செய்யலாம் இப்போ பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ முதல் முத்திரை வரண முத்திரை ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க சுண்டு விரலை மெதுவாக மடிச்சுக்கோங்க அதனுடைய நுனியில் பெருவரலை வச்சுக்கோங்க மற்ற மூன்று விரல்கள் தரையை நோக்கி கிளை வச்சுக்கோங்க கண்களை மூடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இது வரண முத்திரை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கணையத்தை மிகச் சிறப்பாக இயங்க செய்யும் இந்த முத்திரையில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணலாம் டயபெட்டிஸ் உள்ளவங்க ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்க நம்ம கணையத்தை பாதுகாப்பது நமது கடமை இரண்டே நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆல்ஃபாசல் பீட்டாசல் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன பீட்டாசல் சரியான முறையில் இன்சுலினை உடலில் செலுத்தக்கூடிய நிலை கிடைக்கும் பொதுவாக டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த மூன்று விரல் சேராது இந்த ரெண்டு விரலாக வச்சாங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்போ வந்து கைட்டு பொறுமையாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக சேர்ந்துரும் சிலவருக்கு இப்படி இருக்கும் சிலவருக்கு இந்த மாதிரி இருக்கும் சிலவருக்கு இந்த கரையில் இப்படி இருக்கும் பரவாயில்ல நீங்கள் கை அப்படி பிடிச்சிக்கோங்க ஒவ்வொரு கையாக மாற்றி மாற்றி பயிற்சி பண்ணிட்டே வாங்க ஒரு இருபது நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேப் இல்லாமல் கரெக்டாக சேர்ந்துரும் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்பொழுது தான் அதனுடைய இது கரெக்டாக தெரியும் சில பேருக்கு இந்த இடத்துல வச்சால் தான் சார் சேர்த்தும்பாங்க கையை இந்த ரெண்டு டிப்பில் சேரும் பொழுது கை சேராது இது எல்லாமே நம்ம நம்ம கை விரலை வச்சு நம்ம எப்படி இயங்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க இப்போ அடுத்து ஒரு முத்திரை பார்க்கப்பறோம் சுமண முத்திரைன்னு பார்க்கப்பறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாகவும் இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி ஒரு இருபது வினாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ பொறுமையாக கண்களை முடித்துக்கொள்ளுங்கள் சுமண முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல கை அப்படி கும்பிட்டுக்கோங்க அஞ்சலி முத்திரையில் இப்போ கை அப்படியே மாற்றிக்கணும் இந்த மாதிரி ஹிருதயத்துக்கு நேரம் கை வச்சுருக்கோம் ரெண்டு கட்டை விரலும் மேல் நோக்கி இருக்குது மற்ற விரல்கள் அந்த நகங்களை லேசாக டச் பண்ணிக்கணும் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இது சுமண முதிரை பேங்க்ரியாஸ் மிக நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான முதிரை இது நரம்பு மண்டலங்களையும் நன்றாக இயங்க செய்யும் ஆல்ஃபா செல்களை மிக சிறப்பாக இங்கே செய்யக்கூடிய நிலை கிடைக்கும் சாதாரண மூச்சில் இரண்டு நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த முத்திரையும் டயபெட்டிஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விரலோட விரல் கரெக்டாக அப்படி சேராது அவங்களுக்கு கொஞ்சம் இப்படி விலகும் நீங்களே பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக எல்லா நகங்களும் சேர்ந்துக்கிடும் கரெக்டாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இது தோள்பேட்டை வலியும் நீக்க வல்லது ஆல்ஃபா பீட்டா செல்களை மிகச் சிறப்பாக எங்கே செய்யும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் இந்த முதிரையை அர்த்த பத்மாசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணலாம் பொறுமையாக ஒரு கால் மடிச்சுக்கோங்க ஒரு கால் மட்டும் அந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க அதே முத்திரை தான் பண்ண போகிறாங்க முதல்ல வரண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க சாதாரண மூச்சரை ரிலாக்ஸாக இருங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதே இதில் சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க சுமண முத்திரை இந்த முத்திரையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க நீர்களை மிக எளிமையான இரண்டு முதிரைகள் பார்த்தோம் ஆனால் மிக நல்ல பலனை கொடுக்க வல்லது ஸோ நம்ம வந்து ஒரு நீரிழிவு இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி போகணும் நீரிழிவு அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நம்ம கைகளே இருக்குது இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் எளிமையான யோக பயிற்சிகள் எளிமையான ஒரு உடலுக்கு ஒரு பயிற்சிகளை கொடுத்துக்கிடணும் அதே மாதிரி உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துடணும் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரையும் நல்லா ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் ரொம்ப மென்டல் ஒரிஸ் அதிகமாக மூளைக்கு வேலையை கொடுக்கக்கூடாது நம்ம உடல் எப்பொழுது ஓய்வு கேட்கின்றதோ அப்பொழுது சரியான அந்த ஓய்வையும் கொடுத்துடணும் கரெக்டாக அந்த மாதிரி உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய கணயமும் பேங்க்ரியாஸும் மிகச் சிறப்பாக இயங்கும் ஸோ இதுவரை ஆமியா டயபெட்டிஸ் பேஷண்ட்னு சொன்னவங்க இனிமேல் உங்கள் இல்லம் தேடி வந்திருக்குது இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் தேகத்தை சிறப்பாக நலமாக வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் செய்யக்கூடிய அருமையான பயிற்சி தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிய பயிற்சியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்